ஏ பிங்கி, நேத்து சின்சான் பாத்தியா நீ? கரெக்டா சின்சான் போடும்போது எங்க வீட்டுல பவர் கட் ஆயிருச்சு. நேத்து என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல. ஐயோ, அதை ஏன் நீனு கேக்குற? சின்சான் நேத்து அவங்க அம்மாவை படாத பாடு படுத்தி எடுத்துட்டான். நேத்து சின்சான் எபிசோட்ல சின்சானோட அம்மா வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னு போனாங்களா, அப்போ கரெக்டா அவங்களுக்கு தூக்கம் வர டைம் பார்த்து சின்சான் வந்து அவங்கள எழுப்ப ஆரம்பிச்சான். அவங்க அம்மாவும் என்ன வேணும்னு கேட்டாங்க. சின்சான் கரெக்டா டிக்கெட் மாதிரி எதோ எடுத்து காட்டினா. அவங்க அம்மாவும் இது என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு சின்சான், அன்னைக்கு நான் உங்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது நீங்கள் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து எப்போ இதை காட்டினாலும் நான் உங்க கூட விளையாட வரவேன்னு சொன்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்டான். அதுக்கு சின்சான் அவங்க அம்மாவும், ஐயோ சின்சான், இன்றைக்கி ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே, நாளையிலேருந்து வரேனேன்னு சொல்கிறாங்க. உடனே சின்சானும் அதை வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறான். இப்படி அம்மா விளையாட கூப்பிட சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி கூப்பிட்டா வரமாட்டேங்கிறாங்கன்னு. உடனே அவங்க அம்மா வந்துச்சு, சரி வரேன் வா போய் விளையாடலான்ட்டு விளையாட போகிறாங்க. அம்மா, இன்றைக்கி நான் வீட்டுக்குள்ளேயே டாக்ஸி ஓட்டுற கேம் விளையாட போகிறேன், நான் தான் டாக்ஸி டிரைவர், நீங்கள் உள்ளே வந்து ஏறுங்கன்றான். அவங்களும் டக்குன்னு போய் உட்காராங்க. என்னம்மா, டாக்ஸியை கை காட்டி நிப்பாட்டாமல் இப்படி உடனே வந்து உட்காருங்க, வெளியே போய் கை காட்டி நிப்பாட்டிட்டு வாங்கன்றான். அவங்களும் சரின்னு வெளியே போய் கை காட்டி நிப்பாட்டிட்டு அப்புறமா வந்து உட்காராங்க. சும்மா வந்து உட்காந்து அவங்கள பார்த்து சின்சான், என்னம்மா நீங்கள் மட்டும் வந்து உட்காருங்க, பெட்டி எடுத்துகிட்டு வர வேணாமா, போய் எடுத்துகிட்டு வாங்கன்றான். அவங்க அம்மாவும் அழுத்துக்கிட்டே, ஐயோ இல்லாத பெட்டியை நான் எப்படி எடுப்பேன்னு பெட்டி மாதிரி கையை வச்சுட்டு அதை வந்து சீட்டு மேலே வைக்கிறாங்க. உடனே சின்சான், இந்த பெட்டிக்கும் சேர்த்து சார்ஜ் பண்ணுவேங்கிறான். அவங்க அம்மா பல்ல கடிச்சிக்கிட்டே, ஐயோ இது சின்ன பெட்டி தான், இதுக்கெல்லாம் ஒன்றும் சார்ஜ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பேசாமல் உட்காராங்க. அதுக்கப்புறம் சின்சான் திரும்பி அவங்கள பார்த்து, என்ன மேடம் எங்கே போகிறதுன்னு சொன்னால் நான் போக முடியும்னு கேட்குறான். உடனே அவங்க அம்மாவும் ஒரு ஏரியா பேர் சொல்லி அந்த ஏரியாவுக்கு போக சொல்கிறாங்க. அதுக்கு சின்சான் திரும்பி, என்ன மேடம் சந்து பந்துக்குள்ளே இருக்க ஏரியா பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ளெல்லாம் அந்த வண்டி போகாது, பேசாமல் மெயின் ரோட்டில் இருக்க ஏரியா பேராக சொல்லுங்கன்னு சொல்கிறான். அவங்க அம்மாவும் கோவமாக மெயின் ரோட்டில் இருக்க ஒரு ஏரியா பேரை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் அமைதியாக வண்டி ஓட்டிகிட்டே திரும்பவும், என்ன மேடம் ஏரியா பேர் சொன்னால் போதுமா, அது நார்த்தில் இருக்கா சவுத்தில் இருக்கா ஈஸ்ட்டில் இருக்கா வெஸ்ட்டில் இருக்கான்னு சொல்ல வேணாமான்னு கேட்குறான். அவங்க அம்மாவும், ஐயோ இவன் நம்மளை நொந்து நூடுல்ஸ் ஆக்கிடுவான் போல இருக்கேன்னு நார்த்தில் இருக்க ஏரியா பேர் சொல்லி அங்கே போக சொல்கிறாங்க. சின்சான் உடனே, நீங்கள் எதுக்காக அந்த ஏரியாவுக்கு போகிறீங்கன்னு கேட்குறான். அவங்க அம்மாவும், சும்மா தான்ப்பா போகிறேன் அப்படின்றாங்க. உடனே நீங்கள் சும்மா போகிறேன்னு சொல்லி காசு கொடுக்காமல் போயிடாதீங்க, என் காருக்கு டீசல் போடணும்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும், இவன் ஒரு நாள் கூட நம்மளை நிம்மதியாக தூங்க விட மாட்டேன்னு அழுகிறாங்க. அத்தோடு அந்த எபிசோட் முடிஞ்சிருச்சுப்பா. ஐயோ ஐயோ, செம்ம காமெடி இல்லை? சரி சரி வா, லஞ்ச் பிரேக் முடிகிறதுக்குள்ளே நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்த கிளாஸ்க்கு ரெடி ஆகலாம். ஓகே.